ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் நிலக்கடலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிலக்கடலை சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுக்கோங்க. கால் கப்பு வெள்ளை எள்ளை எடுத்திருக்கேன். சாதம் கம்மியாக இருக்கிறனால ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதத்தோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கால் கப்பு நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தேங்காய். தேங்காய் ஊற்றினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாணலியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோங்க. இதில் வரமிளகாய் போட்டுக்கிறலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நிலக்கடலையும் போட்டுக்கங்க. கொஞ்சம் நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இந்த எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துருங்க. எள்ளு கொஞ்சம் சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் இந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்ததெல்லாம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கடாயில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கங்க. இதில் கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இல்லை இந்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சாதத்துக்கு மேலே கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். இப்போ சாதத்தை போட்டு கிளறிடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க பொடியும் போட்டுடலாம். இப்போ சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கங்க. இப்போ சாதம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை, பொட்டேட்டோ சிப்ஸு, துவையல் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.